காலம் பக்லிங் அப்படின்னா நம்ம ஒரு லோட் கொடுத்து அந்த காலமால் தாங்கிக்க முடியாமல் அந்த காலத்தோட ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகிறதுக்கு பேர் தான் காலம் பக்லிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்பொழுதுமே பொதுவாக ஃபெயிலியர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு காம்பனண்ட்டுக்கான வேலையை செய்ய முடியல அப்படின்னா அதை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்பொழுதுமே கம்ப்ரெஷன் லோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காம்பனண்ட் ஆனது ஃப்ராக்சரை உண்டு பண்ணிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற லோடை தாங்க முடியாமல் அது லேட்ரல் டிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணும், சாயும் வளையும். இந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் காலம் பக்லிங். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாலத்து மேலே 40 டன் லாரி போகுது அப்படின்னா அந்த காலமானது 40 டன்னுக்கு மேலே தாங்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது சாயாமையோ இல்லை வளையாமல் இருக்கும். அப்படின்னா அந்த காலமானது இவ்வளவு லோட தான் தாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக வேணும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் யூலர் கிரிட்டிக்கல் லோடு இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர் இன்டூ கே ஸ்கொயர். இதில் ஐ அப்படிங்கிறது ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நமக்கு நிறைய லோட தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா நிறைய ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். அப்படின்னா நம்ம கிராஸ் செக்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே பொதுவாக கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பார்த்தோம்னா ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஸ்கொயர் செக்ஷன்ஸையும் தான் காலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ்னு வரும்போது ஐபீமை தான் நம்ம வந்து எல்லா பக்கமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஸ்டிஃப்னஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் கே அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கனெக்ஷன்ஸை பொறுத்து இந்த வேல்யூவை தீர்மானிக்கிறோம். அதாவது ஃபிக்ஸ்டுக்கு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் இல்லைனா ஃபிக்ஸ்டு ஹிஞ்சுடு கண்டிஷன், ஃப்ரீ என், அந்த மாதிரி நம்ம காலத்துக்கு 2 சப்போர்ட் இருக்கு. இந்த 2 சப்போர்ட்ல ஏதோ ஒரு சப்போர்ட்டை ஹிஞ்சுடாகவும் இன்னொரு சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாகவும் வைப்போம். இந்த மாதிரியான சப்போர்ட் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வேல்யூவை டிட்டர்மைன் பண்றதுக்கு பேர் தான் கே வேல்யூ. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நமக்கு வர யூலர் கிரிட்டிக்கல் லோடு அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. இந்த லோடு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த லோடு வரைக்கும் தான் இந்த காலத்துக்கு ஸ்டெபிலிட்டிங்கிறது பக்காவா இருக்கும். இந்த லோடை தாண்டி நம்ம லோட் கொடுக்கும்போது அந்த காலமானது வளைய ஆரம்பிச்சிரும், இல்லைன்னா ஸ்டெபிலிட்டியை இழக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்படின்னா இதான் காலம் பக்லிங், யூலர் கிரிட்டிக்கல் லோடு அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.